الله والصلاة والسلام على رسول الله ما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم رسولا يتلو عليهم آياته ويزكيهم ويعلمهم الكتاب والحكمة وقال النبي صلى الله عليه وسلم إنما بعثت ليتمم مكارم الأخلاق صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم وكرم عليه على بلادهم நிகரிலாகும் கொண்ட எல்லாம் அல்ல அல்லாஹுவின் திருநாமம் போற்றி ஆரம்பம் செய்கின்றேன். சாந்தியும் சமாதானமும் ஈரோடு சர்தார் அகிலத்தின் அருள்கொடை பிரபஞ்சத்தின் பேரொளி நம் உயிரிலும் மேலாகிய கண்மணி நாயகம் அதற்கு முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அன்னாரின் அடிச்சுவற்றை பின்பற்றி வாழ்ந்து வழிகாட்டிய உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபிஈன்கள் தபா தாபிஈன்கள் அவுலியாக்கள் நாதாக்கள் ஷஹதாக்கள் குறிப்பாக பரக்கத்து நிறைந்த இந்த ஷஹாபாவுடைய மாதத்தில் ஜும்மாவுடைய நன்னாரில் அல்லாஹ்வுடைய இல்லத்தில் சங்கமித்திருக்கிற நாம் நம் மக்கள் உலக மூமின்கள் அனைவரும் மீதும் அல்லாஹுவின் பேரருள் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். அல்ஹம்துலில்லா. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய அல்லாஹுவின் நன்னடியார்களே, அருமையான மூமின்களே, சகோதரர்களே, அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு மிக சிறந்த வாய்ப்பையும் நல்ல நாட்களையும் அல்லாஹ் நமக்கு வழங்கியிருக்கிறான். இந்த ஷாபானுடைய இறுதி நாட்களில் நிறைய அமல் செய்வதற்கும் ரமலானுடைய மாதத்தை அடைந்து பரிபூர்ணமாக எல்லா இபாதத்துகளையும் நிறைவாக செய்வதற்கும் அல்லாஹ்வுடைய அருளை பெறுவதற்கும் நீண்ட ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் நசீபாக்கி தருவானாக. அருமையான மூமின்களே, சகோதரர்களே, குர்ஆன் ஷரீஃபிலே அல்லாஹு தஆலா நான் உங்களுக்கு வழங்கியிருக்கிற ஞானத்துகள் அருள்கொடைகளை நீங்கள் எண்ணி பார்த்தால் அவன் செய்திருக்கிற உபகாரங்கள் உதவிகளை உங்களால் எண்ணி முடிக்க முடியாது. அவ்வளவு உபகாரங்களையும் உதவிகளையும் நம்மை படைத்த ரப்பல் ஆலமீன் நமக்கு நிறைவாக வழங்கியிருக்கிறார். ஒவ்வொரு வினாடியும் அல்லாஹ் கொடுத்திருக்கிற ஞானத்தை நாம் எண்ணி பார்க்கும் பொழுது நிறைய அல்லாஹ்வுக்கு சுக்ர் செய்து கொண்டே இருக்க வேண்டும். அற்புதமான படைப்பு, நல்ல சுவாசம், நன்றாக பேசுகிறோம், நல்ல முறையில் கேட்கிறோம், ஆரோக்கியத்திற்கு குறைவில்லை, உண்பதெல்லாம் செரிமானமாகிறது, பார்ப்பதெல்லாம் கண்ணுக்கு தெரிகிறது, சொல்வதெல்லாம் புரிகிறது, இவ்வளவு அற்புதமான ஆரோக்கியத்தையும் உடம்பையும் ரப்புல் ஆலமீன் தந்திருக்கிறான். நாம் ஆசைப்பட்டதும் எதிர்பார்ப்பதும் எதிர்பார்க்காததையும் தந்து நல்ல வாழ்க்கையை நமக்கு அல்லாஹ் வழங்கியிருக்கிறான். எல்லாவற்றுக்கும் மேலாக அல்லாஹ்வை மட்டுமே ஈமான் கொண்டு வணங்கி வாழுகிற ஈமானிய வாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான். இதுபோன்று கோடிக்கணக்கான நியமத்துகள் அல்லாஹினால் நமக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. ஒரு அடியான்
அடிமை என்ற கோணத்தில் அல்லாஹ் செய்திருக்கிற உபகாரங்களை எண்ணி பார்க்கிற பொழுதெல்லாம் அல்லாஹுக்கு அவன் சுக்ர் செய்து கொண்டே இருப்பார். மனிதனுடைய படைப்பில் இரண்டு நிலைகளை அல்லாஹ் வைத்திருக்கிறார். ஒன்று அவனுடைய உடல் ரீதியான உருவாக்கம், அவனே பார்த்து பார்த்து அழகான முறையில் உன்னை நான் படைத்தேன் என்று சொல்லுகிறான். இந்த உடலை படைத்திறப்பில்லாத நீர் உடலுக்கு தேவையான அத்துணையும் இந்த மண்ணிலேயே அல்லாஹ் வைத்திருக்கிறான். வாழ்க்கையினுடைய தொடக்கத்திலிருந்து முடிவு வரைக்கும் முடிவுக்கு பின்னாலும் மண்ணில் படைக்கப்பட்ட மனிதனுக்கு மண்ணிலேயே எல்லா தேவைகளையும் முடித்து மண்ணிலேயே அவனுடைய இறுதியையும் அல்லாஹ் முடித்து விடுகிறான். உடலையே நிறைய கவனிக்கிறோம், நிறைய மக்கள் உடலை கவனிப்பதில்லை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார். உங்களுக்கு ஓய்வு கிடைக்கிறதா, அந்த ஓய்வை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஆரோக்கியம் இருக்கிற பொழுது அதை அனுபவித்துக் கொள்ளுங்கள். இந்த உடல் குறித்து நிறைய கவலைப்படுகிற மனிதர் அதற்காக முயற்சிகளையும் மேற்கொள்கிறார். உடல் அழகாக இருக்க வேண்டும், ஆரோக்கியமாக இருக்க வேண்டும், வலு உள்ளதாக இருக்க வேண்டும், உடல் உறுப்புகள் ஒவ்வொன்றனுடைய செயல்பாடுகளை சரியாக்கிக் கொள்ள வேண்டும். நியாயமானது, மண்ணில் படைத்த இந்த உடம்பிற்கான எல்லா தீர்வுகளையும் அல்லாஹ் மண்ணிலே வைத்திருக்கிறார். இவ்வளவு அழகாக பராமரிக்கிற இந்த உடம்பு நல் அமல்களுக்காக பயன்பட வேண்டும். என்னுடைய இந்த நெற்றி எத்தனை முறை சுஜூது செய்திருக்கிறது, என்னுடைய இந்த சுவாசம் எத்தனை முறை திக்ரோடு வெளிப்பட்டிருக்கிறது, என் பார்வை எத்தனை முறை கண்ணியமான நல்ல பார்வையாக பயன்பட்டிருக்கிறது, என் உடம்பில் இருக்கிற ஒவ்வொரு அவயவும் அல்லாஹ்வுக்காக எப்படி செயல்பட்டு இருக்கிறது. இந்த உடம்பின் பயன்பாட்டில் வாழ்க்கையின் எல்லா நிலைகளிலேயும் இந்த உடம்புடைய பயன்பாட்டை அனுபவிக்கிறதால் இது அல்லாஹ்வுக்காக செயல்பட்டது குறித்து நாம் யோசிக்க வேண்டும். இரண்டாவது, இந்த உடலுடைய இயக்கத்தின் பிரத்யேகமானது உயிர். இந்த உயிருக்கு பின்னால்தான் மனம், அறிவு, உணர்வுகள், உணர்ச்சிகள், சிந்தனைகள் இது அத்துணையும் அல்லாஹ் வைத்திருக்கிறார். குர்ஆன் சொல்லுகிறது 60 அடியில் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை படைத்த ரப்பல் ஆலமீன் காயவிட்டு அந்த உடலை பதப்படுத்திய பிறகு என்னுடைய உயிரை மனிதனுக்கு செலுத்தினேன், ஊதினேன் என்று அல்லாஹ் சொல்லுகிறார். மண்ணாய் பிண்டமாய் கடந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாம் உயிர் பெற்று மனிதராக மாறுகிறார்கள். காயமே பையனா, காற்றடைத்த பையனா, இந்த பொய் உடலுக்குள் மெய்யான அல்லாஹ்வுடைய உயிர் செலுத்தப்படுகிறது. இந்த உயிர் என்ற ஒரு வார்த்தையே மர்மம் நிறைந்தது. உயிர் எப்படி இருக்கும், அது எப்படி செலுத்தப்பட்டது, அது எப்படி வெளியேறுகிறது, அதனுடைய இயக்கங்கள் என்ன? ஏன்னா மௌத்தா போனவரை பார்த்து நாம் சொல்லுகிறோம், எல்லாம் முடிஞ்சு போச்சு, எல்லாம் முடிந்தது. உயிர் உள்ளவரைதான் அவருக்கான அத்துணை செயல்பாடுகளும். அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பிண்டமாக இருக்கிற இந்த ஜடத்திற்கு உயிரை அல்லாஹ் இரவலாக தருகிறார். அந்த உயிருடைய இயக்கம் இருக்கிற வரைக்கும் ஒரு மூமின் எப்படி யோசிக்கிறோம்னா அல்லாஹ்வுடைய பரிசுத்தமான அந்த உயிரை மாசுபடுத்தி விடக்கூடாது. இப்ப இந்த உயிருக்கான தீவு என்ன, நம்மளை நாமளே கேள்வி கேட்கிறோம். எனக்குள் தினசரி நல்ல எண்ணங்கள் அதிகமாக உற்பத்தியாகிறதா, தீய எண்ணங்கள் உற்பத்தியாகிறதா,
எதனால் எனக்கு நல்லெண்ணங்கள் உருவாகிறது, எதனால் கெட்ட எண்ணங்கள் உருவாகிறது. இந்த நல்லெண்ணங்களை அதிகமாக உருவாக்குவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும், தீய எண்ணங்களை களைவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும். உயிர் எப்படி நம்முடைய கட்டுப்பாட்டில் இல்லையோ, உடம்பே நம்ம கட்டுப்பாட்டில் இல்லை, எப்படி சுகர் வந்துச்சுன்னு தெரியாது, எப்படி பிபி வந்துச்சுன்னு தெரியாது, ஏன் ஹார்ட் பிளாக் வந்துச்சுன்னு தெரியாது, எதனால் பிரைன் டியூமர் ஏற்படுகிறது தெரியாது. நம்முடைய உடலின் மீது கூட நமக்கு அதிகாரம் கிடையாது. ஆனா இது தெரியாம தான் நம்ம ஓடிட்டு இருக்கிறோம், ஜிம்முக்கு போறோம், எக்ஸசைஸ் பண்றோம். ஒரு நம்பிக்கை முழு சுத்தமாக இந்த உயிரின் மீதும் நப்சின் மீதும் மனதின் மீதும் எண்ணங்களின் மீதும் நமக்கு அதிகாரம் கிடையாது. அதனாலதான் குர்ஆன் ஒரு வார்த்தையை சொல்லுகிறது, என் சார்ந்த எல்லா விஷயங்களையும் நான் ஒண்ணுமே இல்லை, என் காரியங்கள் அனைத்தையும் அல்லாஹ்விடம் ஒப்படைக்கிறேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், உயிரை இறைவனாக தந்த ரப்புல்லான மீன் அதனுடைய இயக்கத்தையும் அவன் கையில் தான் வைத்திருக்கிறார். அது மாசுபடுத்தப்படக்கூடாது. சாதாரண ஒரு கேள்வி, கபர்ல கொண்டு போய் நிற்கிறார்கள், விசாரணைகளை வழக்குமாறுகள் செய்வார்கள், கபராளிக்கு தண்டனை உண்டு, இதெல்லாம் உடம்புக்கா உயிருக்கா? சொல்லுங்க, உயிருக்கு. ஏன்னா ஜனாதாரம் என்ன பண்ணாலும் தெரியாது. மயக்கத்தில் இருப்பவனை, போதையில் இருப்பவனை என்ன பண்ணாலும் தெரியாது. அவனை தெரிய வச்சு அடிக்கும் போது ஏங்க அடிக்கிறீங்கன்னு கேட்பான். விரைவாக அடக்கம் செய்யுங்கள், ஏன்னா இந்த ரூபம் மீண்டும் செலுத்தப்படுகிறது. எங்க? கபரு இல்லையா? அந்த உயிரை செலுத்தப்பட்ட பிறகுதான் அவனிடம் விசாரணைகள் தொடங்குகிறது. வலி, வேதனை, தண்டனை இவைகளை உயிர் அனுபவிக்கிறது. உயிர் தான் அல்லாஹ் கோயில் வந்தது. இது ஒரு பாத்திரம், உடம்பு என்பது ஒரு பாத்திரம். இந்த உயிர் குறித்து தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், இதுதான் உங்களுடைய எல்லா செயல்களையும் தீர்மானிக்கிறது. இன்னவெல்லாம் செய்யார். ஒரு மூமின் அதிகமாக யோசிக்க வேண்டிய, கவலைப்பட வேண்டிய, சிந்திக்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? நல்ல எண்ணங்களை எனக்குள் நான் உருவாக்கிறேன். அப்படின்னா என்ன? அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்வாங்க, யாரோடு பழகுகிறாயோ அந்த குணங்கள் தாவிக்கொள்ளும். சொன்னாங்க, அத்தர் விற்கிற கடைக்கு போய் நீ அத்தரே வாங்காட்டையும் அத்தரே பூசாட்டையும் உன்மேல் நறுமணம் வீசும். ஏன்னா நீ கடந்து சென்றிருப்பது நறுமணத்தின் பக்கம். கொல்லப்பட்டிருக்கு போற, நீ வேலையே செய்யாவிட்டாலும் புகைகளுடைய வாடை உன் மீது வீசும். அல்லாஹ்வுடைய சொல்வார்கள், உங்களுடைய நற்குணம் துர்க்குணம் இதை தீர்மானிக்கிற முதல் காரணம் என்ன தெரியுமா? நீங்கள் யாரோடு பழகுகிறீர்கள், எந்த சூழலில் வாழுகிறீர்கள், எது மாதிரியான பேச்சுக்களை நீங்கள் கேட்கிறீர்கள். நல்ல பையன், நல்ல அருமையான பையன், வெறும் சினிமா பாட்டாக பாடியிருக்கிறான். இது அவனுடைய குறையா என்று ஆய்வு செய்து பார்த்தால் அவனுடைய நட்பின் தாக்கம் இணைந்த அருமைக்குரிய சகாபாக்கள் 116,000 பேர்களும் பெருமானாரை போலவே மாறிவிட்டார்கள். பண்புகளால், குணத்தால், சிந்தனைகளால், நன்மைகளால் முகங்களே, நம்முடைய சக்திக்கு அப்பாற்பட்ட இந்த குணாதிசயங்கள் குறித்துதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், இன்னமா உஹிஸ்து லி உதம்மிம மகாரிம அல்லாஹ், நான் இறைவேதத்தை சொல்லவும் ஏகத்துவத்தை போதிக்கவும் அனுப்பப்பட்டிருந்தாலும் பிரத்யேகமாக உங்களுடைய குணங்களை சரி செய்வதற்கு தான் நான் அனுப்பியிருக்கிறேன். அல்லாஹ் என்னை அனுப்பியிருக்கிறார், நான் அனுப்பப்பட்டிருக்கிறேன். அப்படின்னா வரலாறு சொல்லுகிறது,
அந்த சமுதாயம் இருண்ட கண்டத்தில் வாழ்ந்தவர்கள். நற்குணம் என்றால் என்னன்னு தெரியாது, துர்க்குணம் என்றால் என்னன்னு தெரியாது, தான் என்ன செய்கிறோம் என்பதை கூட கிரகிக்க முடியாத ஒரு சமூகம். ஒருத்தர் வந்து கேட்கிறார், என்ன நான் எங்க குழந்தைகளுக்கு எல்லாம் முத்தம் கொடுக்குறீங்க, இவ்வளவு பாசம் எல்லாம் காட்ட முடியுமா? குழந்தைகளை கண்டா என்ன வரணும், என்ன வரணும், பாசம் வரும், இரக்க வரும், ஒரு விதமான அன்பு பிறக்கும். இது நம்முடைய கட்டுப்பாட்டில் இல்லை. பெருமானார் அப்படி செய்தார்கள், எந்த குழந்தைகளை கண்டாலும் கொஞ்சி மகிழ்வார்கள், அவர்களுக்காக நேரம் ஒதுக்குவார்கள். ஒரு கிராமவாசி பார்த்து கேட்கிறார், எனக்கும் பத்து புள்ள இருக்கிறாயே, நான் ஒருத்தரை கூட கொஞ்சது இல்லையே. அல்லாஹ் சொல்லுகிறார்கள், உனக்கு மன இறுக்கத்தை அல்லாஹ் தந்திருந்தால் நான் என்ன செய்ய முரட்டு சுபாவம், இறக்கமே இல்லை, பாசமே இல்லை. இது நிறைய வீடுகள்ல பார்க்கலாம், நிறைய வீடுகள்ல சிலர்கள் குழந்தைகள் என்றாலே உயிரை கொடுக்கிற அளவுக்கு இருப்பார்கள், சிலர்கள் குழந்தைகள் கூட தள்ளி நின்று சொல்லுவார்கள். இது அல்லாஹ் தர வேண்டும் சொன்னார்கள் பெருமானார். வயோதிகர்களை யார் மரியாதை செய்யவில்லையோ, குழந்தைகள் மீது யார் பாசம் காட்டவில்லையோ, அவர்கள் என்னை சார்ந்தவர்கள் அல்ல. இப்ப இந்த குணம் எப்படி பிறக்கும் அப்படின்னா, நம்முடைய சூழல் மாற்று சூழலால் நாம் வளர்கிற மனிதர்கள் தக்குவாதாரிகளாக இருக்கிறார்கள், நம்முடைய உறவுகள் அண்டை அயலார் நல்ல பேச்சுக்கள், இதுதான் ஒருவருடைய சுபாவத்தை தீர்மானிக்கும். அதனாலதான் அல்லாஹ்வின் ரசூல் சொல்வாங்க, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அல்லாஹ் எதை பார்க்கிறார். ஏன்னா மனுஷன் வந்து வெளித்தோற்றத்தை பார்த்து முடிவு செஞ்சிருவான், நல்லவன் கெட்டவங்கிறத எதை வச்சு சொல்லுங்க, எதை வச்சு வெளித்தோற்றம், நல்ல வயிற்று நைல் போட்டு வர்றாரு, சூப்பர் ஆள் பார்த்துருவாரு, அடுக்க இருக்கிறார், அவன் விளங்காத மாதிரி, அவன் நல்லவனா கெட்டவனா என்பது புற அடையாளம் அல்ல. அதனாலதான் பெருமானார் சொல்லுகிறார்கள், அல்லாஹ்வுக்கு ஒரு பார்வை இருக்கிறது, அவன் உங்களுடைய மனங்களை பார்க்கிறான். ஆள் எப்படியும் பார்த்து முடிவு பண்றது, தோற்றத்தை வைத்து முடிவு செய்வது மனிதர்கள், குணத்தை வைத்து முடிவு செய்பவன் சொல்லுங்க அல்லாஹ், அதுதான் ஜெயிக்கும். நாம வெறும் வெளித்தோற்றத்தை வச்சுதான் முடிவு பண்ணும், என்ன வெளித்தோற்றம், அவருடைய உடை நடை பாவனை சிகை அலங்காரம், அவருடைய காசு, சமுதாயம் எப்படி போயிட்டு இருக்குன்னா, காசு இருந்துச்சுன்னா கண்ணை மூடி அவன நல்லவன்றான். இந்த வெளித்தோற்றம் அல்ல, அல்லாஹ் பார்ப்பது உங்களுடைய புறத்தோற்றத்தையோ உங்களுடைய பொருளாதாரத்தை அளவீடாக அல்லாஹ் வைப்பதை கிடையாது. அல்லாஹுக்கு முன்னாடி நாம எல்லாருமே பக்கீர் தான், அல்லாஹுக்கு முன்னாடி யாருங்க சொல்லுங்க, பக்கீர் தான். ஆனா அப்படி நம்ம எதுக்கே ஒதுக்குறோமா, அவன் காசை வச்சு அவனே ராஜாவுக்கு முடிக்கிறான். பணக்காரங்கிற பேரு அல்லாஹுக்கு மட்டுமே பொருந்தும். பணக்காரனா என்ன தெரியுமா அர்த்தம், இன்னொருத்தர் தேவையாக கூட அப்படி ஒரு பணக்காரன உலகத்தில் நீங்க காமிங்க, நம்பர் ஒன் பில் கேட்ஸ், கோடிக்கணக்கான தொழிலாளர்களை நம்பித்தான் அவன் பணக்காரன். புரியுதா, புரியுதா, அத்தனை பேர் அத்தன் கைவில் ட்ரை பண்ணிட்டாங்க, உலகத்தின் பரம ஏழையாக அல்ல, அப்படி கிடையாது. நீங்கள் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் ஹசானாவிற்கு சொந்தக்காரன் அல்ல. மனிதர்களுடைய பார்வை அளவுகோல் வேறு, அல்லாஹ்வுடைய அளவுகோல் உங்களுடைய குணங்களை மட்டுமே பார்க்கிறார். ஏன்னா ரமலான் வருதா இல்லையா, சொல்லுங்க வருதா இல்லையா, பழைய காலத்தில் சொல்லுவாங்க, வாயில நோம்பு வச்சிருக்கேன், வயிற்று நோம்பு வச்சிருக்கேன், சரியான வார்த்தை, ஏன்னா வெறும் வாயிலையும் வயிற்றுல மட்டும் நோம்பு வச்சிருக்கிறோம், காதில் வைக்கவில்லை, கண்ணில் வைக்கவில்லை, புறம் பேசுவதை நிறுத்தவில்லை, கோல் சொல்வதை மாறிக்கொள்ளவில்லை, பொறாமைப்படுவதை கட்டுப்படுத்த தெரியவில்லை, ஏகதேச துர்க்குணங்கள் எல்லாம் அப்படியே நிற்கிறது, ஆனால் வயிறும் வாயும் மட்டும் நோன்பு வைத்திருக்கிறது. நம் ஹஜ்ஜாஜ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்வார்கள், ரமலானுடைய நோன்பு என்பது சடங்கு அல்ல, சடங்கு அல்ல, உடலின் எல்லா உறுப்புகளாலும்
நோன்பு வைக்கப்பட வேண்டும். அப்போ நோன்பாளியே என் பார்வையை நான் கட்டுப்படுத்த என்ன செய்ய வேண்டும்? ரமலான் வந்திருக்கு, ஒரு பயிற்சி, குர்ஆனை பார்ப்பேன், மஸ்ஜிதை பார்ப்பேன், நல்லவர்களை பார்ப்பேன், பெற்றோரை பார்ப்பேன், நல்ல நல்ல விஷயங்களாய் பார்ப்பதற்கு அந்த கண் பழக்கப்படுவதுதான் ரமலான். காது எதையும் கேட்கலாமா, ஆனால் கேட்பதற்கான கட்டுப்பாடை என்னால் விதித்துக் கொள்ள முடியும் இல்லையா? நாது எதையும் பேசலாமா, நல்லதை மட்டுமே பேசுவதற்கு என் நாவையும் வாயையும் நான் அனுமதிப்பேன், முடியும். இந்த அத்தனை உறுப்புகளால் நோன்பு வைக்கிற பொழுது அவனுடைய மாண்பு அல்லாஹ்விடத்திலே அல்லாஹ்வே அவனுக்கு கூலியாக கிடைப்பான் என்பதுதான் ரமலானுடைய செய்தி. முதல்ல ரமலானுடைய தயாரிப்புல குணம் சார்ந்த நல்லவைகளை பெருக்குவது, கெட்டவைகளை தவிர்த்து கொள்வதற்கான ஒரு கணக்கீடை ஒரு மூமின் மேற்கொள்ள வேண்டும். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. தூக்கம் வருதா? தூக்கம் வருதா? வரப்படாது. ஏன்னா இதுதான் மைனஸ் இல்ல, ஹால் அப்படியே இருக்கிறோம், அப்படியே தான் வெயிட் அப்படியே தான் இருக்கு. குணம் 40 வருஷமா நாய் குணம் தான், எவ்வளவு ரம்ஜான் பார்த்தாச்சு. இந்த குணமாற்றம் நானே என்ன நம்பணுமா இல்லையா? நான் அப்படி இப்படி எல்லாம் இருந்தேன், இன்னைக்கு அல்லாஹ் கிருபையினால என் வார்த்தைகள் எனக்கு தெரிந்து அல்லாஹ்வை குறித்துதான் நான் பேசுகிறேன், மற்றவர்கள் நல்லதை மட்டுமே பேசுகிறேன் அப்படின்னு எனக்கு நானே சான்றிதழ் சொல்லுகிற மாற்றம் என்னைக்காவது நிகழ்ந்திருக்கிறதா? பெருமாள் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, சஹாபாக ஏன்னா நம்ம மீறி போனா நம்ம வாழ்க்கை சும்மா பேசிக்கிறோம், எனக்கு அப்படி தெரியுது 100 பேர்த்தோட வாழ்க்கை முடிஞ்சது, சொந்த பந்தம் பக்கத்து வீடு வியாபாரம் பிசினஸ் தோண்டி பார்க்க உங்களால் எத்தனை பேர் இருப்பாங்க சொல்லுங்க? ஒரு 100 பேருக்குள்ள வாழ்க்கை முடிஞ்சிடும். அவன்கிட்ட 70 பேர் பகை இருக்கு, ஒரு 30 பேர் பரவாயில்லைன்னு சொல்லிட்டு சுத்துவான். கரெக்டா? 114,000 பேர்களும் பெருமானாரை பாராட்டுகிறார்கள். ஒரே ஒரு காரணம் தான், அல்லாஹ்வுடைய ரசூல் அத்தனை பிரெஞ்சு சர்க்கிள் சொன்ன வார்த்தை தெரியுமா? யாரை பற்றியும் குறையை என்னிடம் சொல்லாதீர்கள், நான் எல்லோரையும் உயர்வாக மதித்து பழகுகிறேன், அவர்கள் மீது மரியாதை குறைவு, நீங்கள் சொல்லுகிற செய்தியால் எனக்கு ஏற்பட்டுவிடும், யாரை பற்றியும் குறை சொல்லாதீர்கள், எல்லாரும் நல்லவங்க அப்படி சொல்லி நான் போய் சேர்ந்திருக்கோம். இது சொல்றது நல்லா இருக்கு, ஆன முடியுமா? இந்த வாழ்க்கையில பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? நாம சொன்ன வார்த்தைகள் தான். என்னைக்காவது சொல்லி இருப்போம், அது 1.5 வருஷம் சுத்திக்கிட்டே இருக்கும். அவர் அப்படி சொன்னாருங்க, அந்த நல்லா கிடையாது. இந்த வார்த்தைகள் பெருமானார் எவ்வளவு கையாண்டு இருக்கிறார்கள், யாரை பற்றியும் என்னிடம் குறை சொல்லாதீர்கள், ஏன்னா உங்களை நான் ரொம்ப மரியாதையா ரெஸ்பெக்டா நான் வச்சிருக்கிறேன், நான் மனசுல நினைச்சிருக்கிறேன், நல்ல மனுஷன், நீங்க வந்து உதவி போறீங்க, இருக்கு இப்படி கோமாளியா இருக்கிறீங்க, எனக்கு அவர் மீது இருக்கிற மரியாதை குறைகிறது. பிறகு அவரை பார்க்கும் பொழுதெல்லாம் இந்த குறை மட்டுமே எனக்கு தெரிகிறது. இதுதான வாடிக்கை, இதுதான வாடிக்கை. பனை உணர்வுகள் திடீர் என்று ஏற்படுவது கிடையாது, என்ன ஓட்டங்களை பொறுத்துதான் அளவுகோல்கள். அதனாலதான் அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னாங்க, உங்கள் எண்ணங்களை நீங்கள் தூய்மையாக்கிக் கொள்ளுங்கள். ரொம்ப கஷ்டம், கஷ்டம். அதில் முதல் குணம் குர்ஆன் சொல்லுகிறது, எப்பையும் உங்களுடைய எண்ண ஓட்டங்களில் அல்லாஹ்வுடைய விஷயத்தில் இணை கற்பித்தல் வந்துவிடக் கூடாது. நஊது பில்லாஹ், அல்லாஹ் பாதுகாப்பானாக. எங்க நாம தான் மூமினாச்ச, நாம தான் முஸ்லீம்னாச்ச, நமக்கு எப்படி சிறுக்கு வரும்? சிறுக்கு எப்ப வரும் தெரியுமா? கடுமையான துன்பத்தில் வந்தது. நம்மெல்லாம் மூமின் தான், கடுமையான சோதனையில் வந்துவிடும், கடுமையான பொருளாதார வறுமையில் வந்துவிடும். எப்படி வரும்? தொட்டதெல்லாம் தொடங்கலாம் பிரச்சனை. இவருக்கு கேட்கிறாரு, நானும் 30 வருஷமா எந்த ஸ்டெப் எடுத்தாலும் ஒட்டி ஒத்து வர மாட்டேங்குது. அவர் சொல்ற மனசு வராதீங்க,
அல்லாஹ் கேட்டுட்டே இருங்க, அல்லாஹ் கேட்டுட்டே இருங்க. அவர் நல்ல நண்பர். இன்னொருத்த சொன்னாரு, சொல்றதா பிரச்சனை. அவரு சொன்னாரு, இப்படித்தான் நானும் கஷ்டப்பட்டேன். பாலக்காடு பக்கத்துல ஒரு மாந்திரிகர் இருக்காரு, அவர் ஒரு போய் பார்த்தீங்கன்னா எல்லாம் சரியா போயிரு. அடுத்த வினாடி வறுமை தீர வேண்டும் என்பதற்காக சிறுக்கை கையில் எடுக்கிற மாபாதகம் அல்லாஹ் சொல்றான். இந்த என்ன ஓட்டத்துலதான் இது வருது? அந்த இடத்தில் சிந்திக்கணுமா இல்லையா? என்னை படைத்தவன் ரப்பு, எனக்கான வாழ்வாதாரத்தை தீர்மானித்தவன் அல்ல, அவன் நாடியதை தவிர எதுவும் எனக்கு கிடைக்காது அப்படிங்கும் போது அவனுக்கு இணை வைக்கிற ஒரு வார்த்தை, ஒரு சொல், ஒரு செயல், ஒரு சிந்தனை மொத்தத்தையும் அனுப்பிச்சு விடுது. எல்லாம் குரான்ல சொல்றான், நீ ஒரு அடிமை, நீ பாவம், எல்லா பாவத்தையும் நான் மன்னிச்சிருவேன். ஆனால் இணை வைத்தால் சொல்லுங்க, இணை வைக்கிறது என்ன சொல்லுங்க? இணை வைக்கிறது என்ன சாமி கும்பிடுறதா? இணை வைப்பதுனா என்ன? தருபவன் அல்ல, இன்னொருத்த தந்துருவான். என்னத்தை மாத்தனா என்ன சிற்காய். இரண்டாவது குஃபுர். அல்லாஹ்வுடைய ரசூல் துஆ கேட்டிருக்காங்க, அல்லாஹும்மா இன்னி அஊது பிக மினல் குஃபுரி வல் ஃபக்ர். அல்லாஹ் குஃபுர் எனக்கு வர வேண்டாம். குஃபுர்னு சொன்னா ரெண்டு விதமான, நம்ம காசுன்னு சொல்லி டோட்டலா மத்தவங்களதான் கை காட்டுவோம். ஈமான் கொண்டவன், முஸ்லிமாக இருப்பவன் தினசரி காசினாகிறான். எப்படி பெருமானார் சொல்வாங்க, வாயிலா லாயிலாக சொல்லிக்கிறான், ஆனா வெளியில சொல்றான் எனக்கு அல்லா ஒண்ணுமே செய்யல, என் அண்ணன் நான் நல்லா வச்சிருக்கிறான், என்ன முட்டி இப்படி வச்சிருக்கிறான், அவன் காசிராகி விட்டார். புரியுதா? அல்லாஹ் கொடுத்திருக்கிற ஞானத்தை ஒருவன் மறுக்கிற பொழுது குஃபர் ஏற்பட்டுரும். அந்த குஃபரான அல்லாஹ் கொடுத்த ஞானத்தை மறுப்பது யாருதான் எனக்கு வேண்டாம் அல்லா தான். பெருமானார் சொன்னாங்க, குஃபரை வரவழைக்கிற பிரதானமான ஒரு காரியம் என்ன தெரியுமா? பொருளாதார வறுமை. அதை சகிக்கிற சக்தியும் ஈமானுக்கு உண்டு. நல்லா இருக்கும்போது கொடுத்தான் அல்லா, இப்ப கொஞ்சம் நிறுத்தி வச்சிருக்கிறான், அதுவும் நல்லதுதான். அப்படி தருவான் சமாதானத்தை ஒருவன் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏன்னா அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்றாங்க, கடுமையான வறுமை அடுத்து குஃபரில் கொண்டு போயிருக்கு. அடுத்து ஆமா அவர் சொன்னாரு, எங்க தொழுது வாங்கல, ரம்ஜான் வரும்போது நோம்பு வைக்கல. ஆமா ஆமா, நானும் 30 வருஷம் தொழுதுதான் பார்த்தேன். ஓயா முடிஞ்சது. கடுமையான வறுமை அவனின் குஃபரில் கொண்டு போய் விட்டுவிடும். இதுக்கெல்லாம் ட்ரீட்மெண்ட்டுக்கு உலகத்துல எந்த டாக்டரும் கிடையாது, எந்த சைக்காலஜிஸ்டும் கிடையாது, மனோதத்துவ நிபுணர்களும் கிடையாது. அதனால்தான் பெருமானார் சொன்னார்கள், மனம் சார்ந்த குடல் வழிகளுக்கு என்னுடைய ரப்பிடமே நான் தீர்வை கேட்கிறேன். துவா செஞ்சாங்க, மனசு நல்லா இருந்து, ஈமான் உறுதியாக இருந்து, இணை வைத்தல் ஏற்படாமல், சிற்குபுர் ஏற்படாமல், ஒரு மனிதன் வாழ்க்கையினுடைய எல்லா பிரச்சனைகளையும் எதிர்கொள்ள வேண்டுமானால் பெருமானார் சொன்னாங்க, கையேந்து யா முகல்லிபல் குழு, இதயங்களை புரட்டுபவனே, எண்ணங்களை புரட்டுபவனே. நிமிஷத்துக்கு நிமிஷம் மனம் மாறுபடுதா இல்லையா சொல்லுங்க. 12 மணிக்கு பண்ணிடலாம், நல்லா இருக்கும், வந்துடலாம், செஞ்சிடலாம். 1 மணிக்கு அது சொல்லுது, ஆமா செஞ்சாரு தெரிஞ்சது. மனம் மாறிக்கொண்டே இருக்கும், அது நல்லதை சொல்லும், மாறி சொல்லும். அது இறுதி உறுதியாக இருப்பது அல்லாஹ் நீ சரண்டராகும். பெருமானார் சொல்றாங்க, இதயங்களை மாற்றுபவனே. ஒட்டுமொத்த மனித சமுதாயத்தினுடைய இதயம் அல்லாஹ்வுடைய இரண்டு விரல்களுக்கு இடையில் அப்படி எப்படி புரட்டியது? கியாமத்தினுடைய சமீபத்தில் பெருமானார் சொல்வார்கள், காலையில் முஸ்லீமா இருப்பான், சாயந்தரம் காப்பிராக வருவான். சாயந்தரம் காப்பிராக இருப்பான், காலையில மூமினாக மாறிவிடுவான். எதனால் நடக்கும்? என்ன ஓட்டங்கள் கட்டுப்படுத்தப்படாதது உடனே பார்க்கணும். பெருமானார் சொல்வார்கள், என்னையே நான் பார்த்தேன். இந்த மனம் என்ன சொல்லுகிறது? இந்த மனசுக்குள்ள நான் அடிமை என்ற உணர்வு அதிகரிக்க அதிகரிக்க எல்லா தீமைகளும் கட்டுப்படும். அதனாலதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மோமின்களே, உங்களுடைய உடம்பில் ஒரு சதை துண்டு இருக்கிறது. வெளியில நம்ம கறி வாங்கும் போது தெரியும், ஹார்ட், அது சதை துண்டு.
அதற்குள் மர்மமான என்ன உணர்வுகள்? காமம், இச்சை, பொறாமை, முகஸ்துதி, பெருமை, அகம்பாவம், துர்க்குணங்கள் என்று ஏராளமான கெட்ட எண்ணங்களும் இருக்கிறது. அல்லாஹ்வின் ரசூல் சொல்வாங்க 99 துர்க்குணம் இருக்கின்றன. இதை நல்ல வழியில் மாற்றி அமைப்பதற்கான பயிற்சி தான் ஒரு மூமினை துன்யாவிலும் மறுமையிலும் வெற்றியடைய செய்யும். எங்க வாழ்க்கை பிரச்சனையில நிறைய பேர் பேசுறது இல்லாம காசு பணம் வாழ்வாதாரத்தை தாண்டி மனோரீதியான பிரச்சனைகள் தான் அதிகம். ஒரு வியாபாரி தங்கத்தை வாங்குற பலரை கணிக்கிறார் என்னமே வாழ்வு. இவனுக்கு சரக்கு கொடுத்த காசு வருமா? இவனை பத்தி இப்படி சொன்னாங்களே, ஏமாத்திட்டு என்ன பண்றது? பெருமானார் சொல்லுகிறார்கள், மூமின் அல்ல, ஒரு மனிதனை பார்த்தால் முதலில் நல்லெண்ணம் கொள்ளுங்கள், அது மாதிரிதான் ரிசல்ட் உங்களுக்கு ரிட்டர்ன் வரும். அப்ப நம்ம என்ன தானே கெட்டது சொல்லுங்க, நம்மள்கிட்ட இருக்கிறதா வெளியே வரும். இந்த ஏமாற்றி பிழைப்பவர்கள் சாதனை செய்ததாக நினைப்பார்கள். அடிச்சு புடிங்கி செய்யறதற்கு பாருங்க, அது அவன் மனசுக்குள்ள எப்படி அது கிரியேட் செய்யப்பட்டிருக்கும் சொன்னா சாதனை. இந்த MBA ல படிக்கிறாங்களா, MBA MBA பிசினஸ் மேனேஜ்மெண்ட், பயங்கரமான டேலண்ட் நினைக்கிறீங்களா? மார்க்கெட்டிங் செய்யக்கூடிய யுக்திகள் அப்படின்னா என்னன்னா, எவன் எப்படி நாசமா போறேன் செய்ய, நீ ஜெயிக்கணும். இந்த படிச்சு வரப்போ இப்படி இருப்பான். கார்பரேட் நிறுவனங்கள் அத்துறையும் அப்படிதான். நீங்க பாருங்களேன், ஆன்லைன் சூதாட்டங்களின் வழியாக எல்லாம் டெய்லி பேப்பர்ல நியூஸ் கொடுத்துட்டே இருக்கிறாங்க, காவல்துறை எச்சரிச்சுட்டே இருக்கு. இப்ப எல்லாருக்கும் சௌரியமா இருக்கு, கூகுள் பே, ஜிபே, போன்பே ரொம்ப சிம்பிள் அனுப்பிடலாம். அதுல நடக்கிற குளம்பிடிகள் நிறைய ஏமாற்றப்படும் பொழுது இந்த மனம் தாங்க முடியாத தற்கொலை என்பால் போய் சேர்கிறது. இதுக்கெல்லாம் என்ன காரணம்? யாரையும் யாரும் நம்புவதில்லை, நம்ப கூடாது என்ற ஒரு போதனை, ஒரு பாடம். சில பழைய கடைகளில் தமிழ்ல எழுதி வச்சிருந்தான், காண மயிலாக கடல் வந்து மேலாக வாங்கியவர் கொண்டாட நான் இங்கே இருந்தார. பிளீஸ் சொல்லுங்க, கடன் கேட்காதீர்கள், ரொம்ப அறிவாளித்தனமா இருக்கும். பெருமானார் சொல்கிறார்கள், சதக்கா கொடுத்தால் ஜகாத்து கொடுத்தால் ஒன்றுக்கு 10 நன்மை, கடன் கொடுத்தால் ஒன்றுக்கு 18 நன்மை. சொர்க்கத்தில் எழுதி வைக்கப்பட்டிருப்பதை நான் பார்த்தேன். ஏன்னா ஜகாத்து சதக்கா கொடுக்கும் போது அங்கு ஒருவன் பிச்சைக்காரனாக மாறுகிறான், கடன் கொடுக்கும் போது அவனுடைய சுயமரியாதை காப்பாற்றப்படுகிறது. பை இந்தியா சர்க்கா, நான் உங்களுக்கு 10 ரூபா தரேன், நீங்க இப்படித்தான் வாங்க. ஏன்னா அது என்னது சொல்லுங்க, சதக்கா. உங்கள் மீதான சுயமரியாதையை நானே போக்கி விடுகிறேன். ஆனா இன்னொரு ஆளுக்கு அதே 10 ரூபா கடன் தரேன், அவர் சொல்ல போதே சொல்றாரு அசருக்கு தர்றங்க. இப்ப அவருக்கு கைநீட்டல் குடிஞ்சிருதுன்னு சொல்லுங்க, மாத்து விழுத்துருவோம். ஏன்னா அது என்னது கடன். ஜகாத்து சதக்காவிற்கு 1:10, கடனுக்கு 1:18 என்று சொன்னால் ஒரு மனிதனுடைய சுயமரியாதை பாதிக்கப்படுவதும் ஒரு மனிதனுடைய சுயமரியாதை பாதிக்கப்படாமல் காப்பாற்றப்படுவதற்கான வேறுபாடுகளைத்தான் நபிகள் நாயகம் சொல்லல்லா அப்படின்னு சொல்லுங்க. அல்லாஹ் அல்லாஹ் வந்து மன்னிக்காத ஒரு பாவம் என்னன்னு நீங்க குர்ஆனிலே ஹதீஸிலே தேடி பார்த்தீங்கன்னா, யார்கிட்ட வரவு செலவு சுத்தம் இல்லையோ பொருளாதார குற்றங்கள். நான் திட்டிட்டேன், அவரை பார்த்து வருத்தமா இருக்குங்க, மன்னிச்சுங்க, தெரியாம பேசிட்டேன், கூல் ஆயிரும், 10,000 வாங்கிட்டு மன்னிச்சுங்க. இப்ப அந்த மன்னிப்பு என்ன ஆகும் சொல்லுங்க, அந்த இடத்துல மன்னிப்புன்னா என்ன சொல்ல மாட்டோம். பாய் அந்த இடத்துல 10,000 வாங்கிட்டு ஏமாத்தி இருந்தேன், என் மனம் உறுத்துகிறதுனா இப்ப தீர்வு என்ன சொல்லுங்க மாட்டோம். இந்த 10,000 என்ன செய்யணும், இது யாருடைய வாழ்க்கையில நடக்கும் சொல்லுங்க. எல்லாம் தொழுகிறோம், லோகம் வைக்கிறோம், அச்சுக்கெல்லாம் போறோம், சரி, வரவு செலவுல சுத்தம் இல்லாதவன் அவனே முடிவு முடிக்கணும்.
எதுலையுமே பயம் இல்லையே, எதுலையுமே பயம் கிடையாது. அல்லாஹ்வுக்கே ஒருத்த பயப்படாமல் துணிந்து பாவம் செய்கிறான் என்றால் பொருளாதார குற்றம் மட்டும்தான். மார்ச் இயர் எண்டிங் எல்லா அக்கௌண்ட்ஸ் எல்லாம் கரெக்டா சப்மிட் பண்ணிடும். நான் அடிக்கடி சொல்வது வந்து அல்லாஹ்வுடைய பயம் எப்படி வெளிப்படும்னா, இந்த பொது தலங்கள்ல இந்த பள்ளிவாசல் மதரசாக்கள் அது மாதிரி எண்ணிக்கானாக்கள் இல்ல பாத்தீங்கன்னா வரவு செலவு எழுதி போட்டிருப்பாங்க 3,232 பதில் காசு வரவு, 3,232 50 காசு செலவு. உலகத்துல கரெக்டா வரவு செலவு எழுதுறவ யாரு? எங்க ஒரு ரூபா வித்தியாசம் வராதா சொல்லுங்க? பழகிட்டாங்க அப்படி யாருக்கும் கரெக்டா பக்கம் பண்ணி கொடுத்துருவாங்க. நல்லா தெரிகிறது இந்த வரவு செலவு அரசாங்கத்தை ஏமாற்றுவதற்கு. ஆனால் அரசர்களுக்கெல்லாம் பேரரசன் என்னுடைய ரப்பு பார்க்கிறார் சரியான வரவு செலவு என்ன தெரியுமா? ஆதித்தீங்களா கடைசியில பற்றாக்குறைன்னு வரணும் இல்லையா? பற்றாக்குறைன்னு வரணும். எப்படி கரெக்டா அப்படின்னா அங்க வரவு செலவு அல்ல, அந்த வரவையும் செலவையும் கேலி பண்றது. இதுக்குதான ஒரு படிக்க படிக்கிற நீ என்ன நடந்திருந்தாலும் பிரச்சனை இல்ல, வரவு செலவை செட்டிங் பண்ணு. அதனால எந்த கணக்கு நாமளும் பார்க்க மாட்டோம். பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், இத்தனைக்கும் காரணம் சமுதாயம், வெளியே பொருளாதாரம் இல்ல, உங்களுடைய மன ஓட்டம். ஏமாத்தி சம்பாதிச்சு சாதிச்சிடலாம் அப்படிங்கிற இந்த குறு எண்ணம் உங்களுக்கு ஆழமாக பதிந்து விட்டது. அல்லாஹ் இந்த எண்ணத்தை தான் பார்க்கலாம். இந்த எண்ணத்திற்கு தான் தண்டனை, இந்த எண்ணத்திற்கு தான் பரிசு, இந்த எண்ணத்தை மாற்றுங்களே. மதீனால பெருமானாருடைய துவாவை வாங்கிய சஹாபாக்கள் ரஹ்மானும் அந்த காலத்தில் கோடீஸ்வரராக இருக்கிறதும் கொடைவள்ளலாக இருப்பதும் மிகப்பெரிய சாதனை என வறுமையினுடைய காலம் அள்ளி அள்ளி கொடுக்கிறார். அல்லாஹ்வே சொன்னாங்க சொர்க்கவாதி, ஏன்னா தீனுக்காக பொருளாதாரத்தை அள்ளி கொடுப்பது பெருமானாருடைய காலத்துக்கு பிறகும் தொடர்ந்து அள்ளி கொடுக்கிறார். திடீர்னு ஒரு நாள் மதியனால ஒரு சப்தம், ஆயிஷா அம்மா ஹயாத்தா இருக்கிறாங்க, என்னங்க சப்தம்? அப்துரஹ்மானுக்கு அவனுக்கு சரக்கு வந்து இறங்கி இருக்கு அப்படின்னா எவ்வளவு பெரிய தொழிலதிபருக்கு ஊரே பரபரப்பா இருக்கு. இந்த அம்மா கேள்விப்பட்டு பார்த்துட்டு சொல்றாங்க, பாவம் அப்துல் ரஹ்மான், பாவம் அப்துல் ரஹ்மான் குனிஞ்சுக்கிட்டே சொல்றதுக்கு போவார், அவர் சொர்க்கவாதின்னு பெருமானார் சொல்லிட்டாங்க. இப்ப அம்மா என்ன விமர்சனம் செய்கிறார்கள்னா குடிந்து வந்த சொர்க்கத்திற்கு போவார். எந்த அடிப்படையில் சொன்னாங்கன்னா வரவு செலவு அவ்வளவு காமிக்கணும்ல சொல்லுங்க, அவ்வளவு வரவு செலவு காமிக்கணும் ஒண்ணு இல்ல. இந்த வாழையாரை தாண்டதுக்குள்ள பென்சில போறவங்களும் பெரிய பெரிய வாகனங்களில் செல்லக்கூடியவங்களும் மணிக்கணக்கில் காத்திருந்து அந்த பில்லெல்லாம் காமிச்சுட்டு போனது, ஒரிஜினல் பில்லோ டூப்ளிகேட் பில்லோ சைக்கிள்ல போறவன் அவருக்கு பிரச்சனையே கிடையாது. ஏழைகள் 500 ஆண்டுகளுக்கு முன்னால் சொர்க்கத்திற்கு போய்விடுவார்கள், காரணம் அல்லாஹ்வுடைய வரவு செலவில் தப்பித்தவர்கள். ஆனா உலகத்துல அவனை நாம உருப்படாதவன் சொல்லிட்டு இருக்கோம். யார ஏழைய அவர் ரெண்டு பாயிண்ட்ல கையை விட்டு ஒன்னு இல்லைன்னு போயிட்டே இருப்பான். நீ பதில் சொல்றது சுபஹானல்லாஹ், ஹலால் ஹராம் எப்படி சொல்ல முடியும்? இந்த அம்மா சொன்னாங்க உலக பொருளாதாரம் கணக்கு சொல்லணும், அதனால சுமை ஜாஸ்தி, நீங்கள் குளிந்து கொண்டுதான் அவர் சொர்க்கத்திற்கு போவார். இத போய் என்ன சொல்றாரு அப்துரஹ்மான் நவுப்ரதி எல்லாம் மிகப்பெரிய சஹாபி, பண்பட்ட சஹாபி. அந்த வார்த்தை அவருக்கு சகடத்தை ஏற்படுத்து. அம்மா சொன்ன வார்த்தை நல்லதான், சொர்க்கம் போறது கன்ஃபார்ம், ஏன்னா நவீனுடைய வாயிலிருந்து வந்தது. ஆனா இப்படி ஒன்று சொல்லிட்டாங்களே, டெல்லி அவருக்கு தோணுது. அம்மா இப்படி சொல்லிட்டாங்கன்னா நான் கோபிக்கலாம் இல்ல, நம்மாட்ட போய் சொல்லுங்க சொர்க்கத்திற்கு நிமிந்து மட்டும் நான் செல்லுவேன். ஏன்னா வர்த்தகத்திற்காக, வாணிபத்திற்காக, வியாபாரத்திற்காக இறக்கப்பட்டிருக்கிற கோடான கோடி இந்த பொருளாதாரங்களை அல்லாஹ்வுடைய பாதையில தர்மம் செய்யற, இப்ப எனக்கு எந்த அக்கௌண்ட்ஸும் வராது, நான் நிமித்துட்டு சொர்க்கத்துக்கு போவேன் போய் நம்மாட்ட சொல்லுவேன். ஆரோக்கியமான போட்டி தரவுக்கு நவுத்தாருக்கு முன்னாடி சிம்டம்ஸ் தெரியுது, உணர்றார் மறுமையில எந்த அக்கௌண்ட்ஸ் எனக்கு வந்துடக்கூடாது,
நான் சம்பாதிச்சது எல்லாமே வசம் செய்கிறேன் அப்படின்னு சொன்னா தப்பிச்சு போயிடுவேன். அதனாலதான் பெருமானம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எல்லாரையும் தீர்மானிக்கிற கடைசி இடம் கபரிஸ்தான். அந்த மனிதர்கள் பேசிக் கொள்வார்கள். இவர் என்ன வீட்டுக்கு போயிருக்காரு? மனிதர்கள்னா யாருங்க? யாரு யாரு? நாம தாங்க. ஒவ்வொரு மோத்திரையும் போய் காட்டணும், வச்சுட்டு போயிருக்காரா? அவருக்கு நாங்க வீடு இருக்கு, வாசல் இருக்கு, செல்லாததை செல்ல. மலக்குமார்கள் பேசிக் கொள்வார்கள், என்ன கொண்டு வந்திருக்கிறார்? பதிலா செல்லும். அவருடைய தோழமை நோன்பு சக்காத்த ஹஜ்ஜு, நல்ல வார்த்தைகள், நல்ல எண்ணங்கள். மூமின்களே, மூமின்களே, பெருமானார் சொல்வார்கள், உங்க மொத்த வாழ்க்கையை தீர்மானிக்கிறதே உங்க மனசுதான். அதுல ஏற்படுகிற நல்ல எண்ணங்களை நீங்கள் உருவாக்கிக் கொண்டால் உங்களுக்கு நல்லதே நடக்கும். குற்குணங்களை உருவாக்கிக் கொண்டீர்கள். வியாபாரிங்க, வியாபாரி தான், எல்லாம் வியாபாரம் தான். காசுல ஹலாலாரம் கிடையாது, செயல்லதான் ஹலாலாரம் இருக்கு. காலையில இருந்து பதில் சொல்றதுன்னு கேட்கிறாரு, ரப்பே கஞ்சிக்கு வழி இல்ல, நீதான் கொடுக்கிறவன், எதை கொடுத்தாலும் பியூர் ஹலாலா கொடுத்துரு. கரெக்டா? நீ எதை கொடுத்தாலும் பியூர் ஹலாலா கொடுத்துரு. நான் யாரை ஏமாத்த நிக்க மாட்டேன், யார வயசுல அடிக்க மாட்டேன், யாரையும் வஞ்சிக்க மாட்டேன். கொடுப்போம் யாரு? ரப்பருக்கான வழியை கொடுப்பான். அவர் சாப்பிடுறது ஹலால், உடுத்துறது ஹலால், நிம்மதியை தரும். காலையில ஸ்நான் போடுறதுக்கு எவனை முடிக்கலாம்? புறம்போக்கு நிலத்த சாய்க்கு போட்டு லட்சக்கணக்கில் வித்துட்டு நீ கட்டுகிற மாளிகை உனக்கு நிம்மதி தராது. நீ உடுத்துகிற எனக்கு என்ன பிராண்டடு அப்படின்னு ஒண்ணு வச்சிருக்கிறாங்க. பிராண்டடு முடிய வெட்டுறத கூட பிராண்டடு தேடி போறாங்க. அது முஸ்லிம் மாதிரி எட்டிட்டு வந்து உட்கார்ந்துருக்கு. 1500 ரூபாய் நம்ம கட்டி இன்னைக்கு குடிமுத்துல என்ன வெட்டுறேன் நான் பேர பேசு அப்பாயின்மெண்ட் வாங்கி போவேன். அந்த மாதிரி ரூல்ஸ் எல்லாம் இருக்குங்க, இருக்கு. கட்டிங் பண்றதுக்கு பிராண்டட் செப்பல் போடலாம், அலங்காரம் வேணும், பிராண்டட் போடுவார். சரி, எல்லாம் சரியப்பா. அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு ஒரு சஹாபி கேக்குறார், யா ரசூலுல்லா, நான் பார்க்கறதுக்கு ஆனஸ்டா இருக்கணும், நல்லா உடுத்துகிறேன், நல்ல செப்பல் போடுகிறேன், அழகாய் தலை சீவுகிறேன், இது பெருமையாகுமான்னு கேட்கிறாங்க. இது பெருமை அகம்பாவமாகுமா? விரும்புகிறானே. இன்னொன்று, அல்லாஹ் கொடுத்ததை ஒருவன் வெளிப்படுத்துவதை அல்லாஹ் விரும்புகிறான். அப்படி என்ன செய்ய, நல்ல டிரெஸ் போட்டு ரப்பே இந்த மாதிரி தந்திருக்கிறீ அப்படின்னா ஹலால் இருந்தா தான் நடக்கும். இல்ல என்ன கர்ப்பியும் அடிச்சுட்டு மணக்கதான் மணக்கதான் கேட்டுட்டு தான் இருக்கணும். வித்தியாசங்கள் என்ன ஓட்டம்? அதைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வாங்க, மக்களே, உங்களுடைய இதயம் ஒரு சதை துண்டுதான், அதில் எழுகிற நல்லெண்ணங்கள் கெட்டெண்ணங்களை நீங்கள் பரிசீலனை செய்யாவிட்டால் வாழ்க்கையின் வெற்றியும் தோல்வியும் எண்ணம்தான் தீர்மானிக்கிறது. சொல்லிவிட்டு பெருமானார் சொன்னாங்க, உங்க இதயம் அல்லாஹ்வுடைய அருஷ் என்றார்கள். ஏன் அல்லாஹ்வுடைய அருஷை பத்தி குர்ஆன் சொல்லுது? படைப்பு என்று எதையெல்லாம் பார்க்கிறோமோ அது அத்தனையும் விட பிரம்மாண்டமானது அல்லாஹ்வுடைய அரிஷ். குர்ஆனுடைய நேரடி பார்வையில் அரிஷில் அல்லாஹ் இருக்கிறார். குர்ஆனுடைய விரிவுரையாளர்கள் சொல்லும் பொழுது அல்லாஹ்வுடைய ஆட்சி அதிகாரம் முழுவதும் அரிஷில் இருக்கிறது, அரிஷில் இருந்துதான் எல்லாம் வெளியேறி வருகிறது. இது அவன் குடியிருக்கும் சிம்மாசனம், இங்க இருந்துதான் எல்லாமே வெளியே வருது. நல்லது வெளியே வந்தா நீ உண்மையிலே அரசியல இருக்கிற நல்லதே வெளிவரும், கெட்டது வெளிவந்தால் உன்னுடைய இதயத்தை நரகமாக நீ மாற்றிக் கொள்கிறாய். அதனால் என்ன ஓட்டங்களை நீங்கள் பரிசீலனை செய்யுங்கள். நான் நல்லவன் நீ கெட்டவனே யாரும் ஜட்ஜ்மெண்ட் பண்ண முடியாது இல்லையா? எங்கிட்ட என்ன எண்ணங்கள் ஓடுதோ அதுதான் லைஃப்ல பிரதிபலிக்கும், வெளியில வரும். மற்றவர்களை தீர்மானிப்பதற்கு முன்பு என்னை நான் தீர்மானிக்க வேண்டும். அதற்காக பெரிய ஒரு வாய்ப்பு தான் ரமலான். ரமலானுக்கு முன்னாடி கல்வை சுத்தம் செய்யலன்னு சொன்னா இமாம் கஸ்ஸாலி சொல்றாங்க, ஒரே ஒரு எழுத்து தான், கல்வி, காப்பு வச்சு சொல்லணும், கல்வி அல்லாஹ்வுடைய அரிசி. அந்த காப்பை எடுத்துட்டு கல்வின்னு போட்டா அது நாயா மாறி நாயகன் சொல்றாங்க இல்லையா? நாயகனும் எப்ப பார்த்தாலும் கெட்ட வார்த்தை, எப்ப பார்த்தாலும் அவநம்பிக்கை,
யார பார்த்தாலும் குறை சொல்றது, எதை செஞ்சாலும் விளங்காதுங்கிறது. சில மனிதர்களுடைய ரொம்ப பேட் இந்த வார்த்தை பிரயோகங்கள், அவர்கள் வாழ்க்கையை அப்படித்தான் வைத்திருக்கும். இன்னும் சில பேர் எப்ப பார்த்தாலும் உயர்வாக பேசுவாங்க, எல்லாத்தில பண்ணிடுறாங்க, அப்படித்தான் அவருக்கும் நடக்கும். அல்ல நானா எண்ணம் உங்களுடைய செயல்பாடுகள் ஏன் அங்கீகரிக்கப்படுவதில்லை, இவர்களின் செயல்பாடுகள் ஏன் அங்கீகரிக்கப்படுது, எவ்வளவு உயர்வான எண்ணம் உன்னிடத்தில் வெளியே வருதோ அல்லாஹ் உதவி அப்படி கிடைக்கும். செய்யறதுக்கு முன்னாடியே அடுத்தவர்களை தீர்மானித்து விடுவது. சில விஷயங்கள்லாம் நம்ம கையில இல்லைங்க, பெருமாள் துவால வச்சாங்க, யா அல்லாஹ் அல்லாஹ் நீ ஆவுதிக்கிறவர்கள் தீராத கவலை. எத்தனை மனநோயாளிகள் இருக்கிறாங்க, நீ என்ன தக்மீர் கட்டி நின்றாலும் மன உளைச்சல், அது தொழிலோ மனைவியோ பிள்ளைகளோ இருக்கா இல்லையா சொல்லுங்க. எல்லாரும் சொல்றாங்க நிரந்தர கவலை ஆலையை உருக்கி விடும், எவ்வளவு டாக்டர் போய் என்ன கன்சல்ட் பண்ணாலும் அது மாறாது. கவலையை நீக்குபவன் எல்லாம் அடுத்து சொன்னாங்க ஆஜிஸ் இயலாம், என்ன பேசிதான் சரி, அங்க எப்படி நான் போறது, என்ன பாப்பாங்களா, அப்பாயின்மெண்ட் கிடைக்குமா சொல்லுங்க. இயலாமை எல்லாருடைய வாழ்க்கையிலும் எத்தனை இயலாமை இருக்கும், சில பேர்த்த நாம தீர்மானிக்கிற எந்த தகுதி இருக்காது, போய் காரியத்தை சாதிச்சு சொல்லிடுவோம். இயலாமையை நீக்குவதும் அல்லாம். அடுத்து யாரா சோற்றேறித்தனம், இந்த சோற்றேறித்தனம் நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம், நான் அப்படின்னு வாழை பழச்சி வந்து நீங்குவாங்க அப்படி இப்படி, அது அல்லாஹ் கொடுக்கிற ஒரு சோதனை தான். அதை நீக்கிறது யாரு தான் சொல்றோம்ல, பசங்க சொல்றோம் இல்லையா, படுத்தி கிடக்கிறாருங்க வீட்டில் வெளியே போக மாட்டேங்கிறான். எல்லா பசங்களும் எப்படி இருக்கிறாங்க, இந்த சோம்பல் ஒரு சோதனை, சுறுசுறுப்பு அல்லாஹ் தலைவர் அருட்பாக்கியம். நீ அல்லாஹ்தான் இந்த குணத்திற்கான தீர்வை தேட வேண்டும். கோழைத்தனம், கோழைத்தனம்னா என்ன, போட்டி நிறைந்த உலகங்க. சிம்பிள், அவர்கிட்ட போய் இந்த ஆர்டரை வாங்கிட்டோம்னா இன்ஷா அல்லாஹ் ஹலாலான வழியில நமக்கு ஒரு நல்ல லாபம் கிடைக்கும். ஆனா அவருக்கு போறது ஆயிரம் தயக்கம், அப்படி நிறைய இளைஞர்கள் இருக்கிறாங்க. அவனை நிக்க வச்சு 90 பேர் போய் போட்டி போட்டு ஜெயிச்சிருவான், இவன் தங்கிட்டே இருப்பான். முசா அலைஹிஸ்ஸலாம் எல்லாம் சொன்னான், ஃபிரௌனிடம் போய் என்னை பற்றி சொல்லுங்கள். தப்பு முசா அலைஹிஸ்ஸலாம் ரபு, அவன் நான் போறது அம்மாடி என்னால முடியாது, தயக்கம் கோழைத்தனம். உடனே அல்லாஹ் சொன்னான், இது ஹவா, நீயும் தம்பி குடிப்போம். இன்னொரு நாள் சப்போர்ட் இருக்கும் போது வெளியூர்களுக்கு போகும்போது குழந்தைகள் சொல்லுவோம், அத்தான் இங்க நிக்கிற நீ போய் கொண்டு போயிட்டு வாங்க. அந்த குழந்தைக்கான தைரியம் தான், அதே குழந்தைக்கு உன்னோடு அல்லாஹ் இருக்கிறான். நீ போ, கோழைத்தனத்தை இந்த வார்த்தைகள் தீர்த்துவிடும். ஏன்னா அவன் எகிப்துக்கல்ல உலகத்திற்கே தன்னை கடவுள் என்று பிரகடனப்படுத்தியவன் ஃபிரௌன். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவன்கிட்ட வளர்ந்தாங்க, ஒரு குற்றம் அவர் மீது இருக்கிறது, இருக்கிறேன் மூசா, நீ செய்வதை நான் பார்க்கிறேன் மூசா. நம்மள சாதாரண ஒருத்தர் வியாபாரத்திற்கோ நம்முடைய வாழ்க்கைக்காக வேண்டியோ பயணிக்கிற இடங்கள் எல்லாம் என் ரப்பு என் கூட இருக்கிறான் அப்படிங்கிற இந்த மன வலிமை, இந்த மந்திர சொல் ஒருவனை எந்த இடத்திற்கும் கொண்டு போய் நிறுத்தி நாம எல்லாம் பேசுவோம். இவ்வளவு பெரிய கூட்டத்துல சிஎம் பார்த்து பேசிட்டானே, பிஎம்கே ரத்து அனுப்பியிருக்கானே, கமிஷனர் போய் பார்க்கிறானே, கலெக்டரிடம் சாதித்திருக்கானே என்று அவங்க அந்த கடவுளா, அவனுக்கு அந்த மனோதிரி என்னை தந்தவன் அல்ல, அவன் அவன் அதான் நினைச்சு போறான், அத போய் நான் போறேன் நீ என் கூட இரு. மார்ச் குழந்தை எல்லாம் எக்ஸாமுக்கு தயாராகிட்டு இருக்கிறாங்க, நீ படி அல்லா உதவி செய்வான், நீ படி அல்லா ஞாபகத்தை தருவான். இந்த நம்பிக்கை குழந்தைகளை வெற்றி பெற வைக்கும். போதே சொல்றேன், ஏ உங்க அங்க பெத்துல போயிடாதா, நீ போயிடாதா, இந்த வார்த்தை தான். நல்ல வார்த்தைகள் மகனை ஜெயிக்கணும்,
அல்லாஹ் கூப்பிட்டார். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நான் படிச்சிருக்கிறேன், ஆனா எனக்கு ஒரு பலவீனம் இருக்கு, மறந்துடும். என் ஞாபகத்தை நீ கொடு அல்லாஹ். அவன் படிக்காத ஆன்சர் உனக்கு வருது, எப்பயோ படிச்சது. இந்த ஞாபக சக்திக்கெல்லாம் அளவுகள் கிடையாது. ஒருத்தர திட்டம் இப்படியாடா மறப்பேன், திருப்பி நம்மகிட்ட கேட்டா நம்ம நிலையும் அதுதான். ஞாபகத்தை தருபவன் அல்லாஹ். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யா அல்லாஹ், கோழைத்தனம் வேண்டாம். ஒரு மனுஷனை முடக்கிற பெரிய பலகீனம் தெரியுமா, தாங்க முடியாத கடல் சுமை. எப்படி எப்படி போச்சுக்குவோம் தெரியாது. இந்த தலைமுறை குறிப்பா கிரெடிட் கார்டை பயன்படுத்தி ஓசியில எல்லாத்தையும் அனுபவிச்சுக்கலாம். ஆனால் அது பல மடங்கு வட்டியாக திரும்பி வரும்பொழுது வண்டி பறிபோகிறது, கட்டிய வீடு பறிபோகிறது, மானம் பறிபோகிறது. அதை சித்திக்கிற தலைமுறை இல்லை. வரவுக்கு தகுந்த செலவு அல்ல, வரவிற்கு உள்ளே செலவு. இந்த மனப்பக்குவம் தானே ஒருவரை தன்னம்பிக்கையுடையவனாக ஆக்கும். பெருமானார் துவா கேட்டாங்க, ஆடம்பரமான வாழ்க்கை, பேராசை, இதனால கடன் சுமை, தற்கொலை, அவமானம். யாரா அந்த மாதிரி கடன் சுமையை தந்துறாங்க. அதுக்கடுத்து சிலர்களை பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில எல்லா இடத்துலையும் எஜமானனாவே இருப்பாங்க. அல்லாஹ் கொடுக்குற கிஃப்ட், அது எங்க போனாலும் நாட்டாம பண்ணி ஜாலியா சுத்திட்டே இருப்பாரு. இன்னும் சில பேருடைய வாழ்க்கை எல்லா இடத்துல குறிஞ்சிக்கிட்டே இருப்பாரு. புரியுதா? இது நம்ம கையிலேயா இருக்கு, நம்ம கையிலேயா இருக்கு. இவனை முதலாளி என்று சொல்வார்கள், அவனை எடுபடி என்று சொல்கிறார்கள். யார் தீர்மானித்தது? பெருமானார் சொன்னாங்க, என் வாழ்க்கையில ரப்பே எப்பொழுதும் யாருக்கும் குனிந்து நிற்கிற அடிமைத்தனம் எனக்கு வேண்டாம். நான் குனிஞ்ச யாருக்கு குனியணும் சொல்லுங்க, யாருக்கு குனியணும்? முதலாளிக்கு வேலை செய்வ சம்பளம் வாங்கிடுவோம், குனிய வேண்டிய அவசியம் இல்லையே. பணக்காரனுக்கு ஜால்ரா கட்ட வேண்டிய அவசியம் இல்லையே. அரசியல்வாதிக்கு ஒத்துழ வேண்டிய அவசியம் இல்லையே. உன்னிடத்தில் ஏதோ ஒரு பலகீனம். அல்லாஹருடைய நம்பிக்கைக்கு அப்பாற்பட்ட பேராசை உன காலமெல்லாம் கூடியாளர்களே வச்சிருக்க. இப்ப அந்த அரசியல் கட்சியில இருக்கிறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா பரிதாபம் தான் வரும். ஏன்னா அவன் ஒரு நாள் கவுன்சிலர் ஆக போறதில்லை, எம்எல்ஏ ஆக போறதில்லை, ஆனா மௌத்து வரைக்கும் அடிமையாவே இருக்கும். எவ்வளவு கேவலம்! பெருமானார் சொன்னார்கள், இது என்னால உருவாக்க முடியாது. மனிதர்களுக்கு அடிமையாகி போவதை நீ தரக்கூடாது. மோமின்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உங்களுடைய எண்ணங்களை நீங்க நல்லதையெல்லாம் நீங்க டெவலப் பண்றதுக்கும் கெட்டதையெல்லாம் விடுவதற்கும் முழுக்க முழுக்க அல்லாவை சார்ந்திருப்பதற்கான என்ன வடிவங்களை சுய பரிசோதனை செய்யுங்கள், அது அமல்களில் வெற்றியை தரும். வருகிற ரமலான் பயனுள்ளதாக இருக்க வேண்டுமானால் ஒவ்வொரு மூமினும் நாம் நம்முடைய எண்ண ஓட்டங்களை சுய பரிசோதனை செய்து அதன் மேல் ரமலானை அமைக்கும் பொழுது அந்த வெற்றி நிறைவானதாக அமையும். வல்ல ரபுல்லாலமீன் அப்படிப்பட்ட எண்ண ஓட்டங்களை சரி செய்து நம்மை மட்டுமே சுய பரிசோதனை செய்யக்கூடிய ஈமானையும் தக்குவாவையும் இஹ்லாஸையும் அல்லாஹ் அனைவருக்கும் நசீபாக்கி தருவானாக. வாஸ்ரு தாவானா அலில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.